சார்பட்டா பரம்பரை வந்து என்ன நடிகையாக அடையாளம் காமிச்ச படம். பா ரஞ்சித் அவர்களுடைய கூகைன்னு அவரோட இடம் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு சின்ன நாடகம் ஒன்று நான் நடித்தேன். நான் போய் தேட்டரெல்லாம் போய் படம் பார்த்துட்டு என்னை யாருக்குமே அடையாளம் தெரியாது. நான் வந்து அந்த 3ஆம் படை கமலாசன் நான் தான் அந்த லப்பர் பந்தில் நடித்தேன். அந்த கிளை அந்த வீட்டில் அந்த மருமவில் போய் ஸ்டார் படத்துக்கு ஒரு 8லேருந்து 10 பேர் வரைக்கும் அவங்க அம்மா ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருடைய வேலைகள் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நடிப்பு வேணாம், ஒரு பெண்ணாக நடிக்கணுமா வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய படிப்பு என்னை வந்து வேலைக்குள்ளே இழுத்துட்டு போச்சு. ப்ராப்ளி முதல் படம் நான் நடித்த கட்டில் எனக்கு அது ஒரு முக்கியமான பாடம் நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஸோ அந்த பயத்தோடு தான் போவேன். அது பயம் ரொம்ப பீக்கில் போகும், அதிகரிக்கும், டென்ஷனாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய டைரக்டர்ஸ் நிறையா சக்ஸஸ் கொடுத்தவங்க பார்த்தவங்க கூட நடிக்கும்பொழுது டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் எப்படின்னா இருந்தாலும் டென்ஷன் பண்ணிக்குவேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கீதா கைலாஷம் மேம் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ உங்களோட நீங்கள் ஆல்ரெடி பண்ண படங்கள்லாம் நான் பார்த்தேன். ஸோ நான் வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்தேன். ஓகே இவங்க தானே, ஓகே ஃபைன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் சோஷியல் மீடியா பேஜை நான் பார்க்கும்போது இவங்க தானா இவங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. நான் அந்த சோஷியல் மீடியாவை தாண்டி நான் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணும்போது யூ டோட்டலி சீம் டு பி அ டிஃப்ரெண்ட் பர்சன். லைக் எப்படி உங்களால் அதை பண்ண முடியுதுன்னா தெரியல. நான் இப்படி தான் இருக்கேன். ஆனால் ஐ திங்க் நம்ம ஃபஸ்ட்டு 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே அந்த லுக்கும் கேரக்டரும் அவங்க வேணும்னு நினைக்கிறது அப்படி அமையுது. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணுன்றது நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே ஒரு மிடில் ஏஜ் ரோல் பண்ணுன்றது ஆசை இருக்குது. அது நிறைவேறும் ஒரு நாள் கண்டிப்பாக. இந்தியா இந்த வருஷம் இந்த 2024 ஆக்சுவலி இன்னும் முடியல. அதுக்குள்ளேயே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு 3 படங்களில் பிளேஸ் ஆகல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ்டாகவே இருந்திருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? இட் ஃபீல்ஸ் ரியலி குட். 2024ல் ஒர்க்கும் நிறையா படங்களும் நடிக்கவும் செஞ்சுருக்கேன். ரிலீஸும் நிறையா ஆகியிருக்கு. ஸோ அடுத்தடுத்தும் இருக்குது ரிலீஸஸ். ஸோ ஃபீலிங் குட். எஸ், பிகாஸ் 4.5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ணுவேன், நடிகையாக இருப்பேன். நடிப்பில் அட்லீஸ்ட் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் பண்ணுற அளவுக்கு என்ன தெரிய வரும், நல்லா ரோல்ஸ் நல்லா நடிக்கிறேன்ற பேர் வரும் அப்படிலாம் நான் நினச்சது இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் லைக் வாட் ஆர் யூ? சினிமா இல்லை அப்படின்னா சினிமா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னவா இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேம்? நான் வந்து அக்கௌண்டன்ட், பேசிக்காக அக்கௌண்டன்சி படிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது சம்மந்தமாக வேலையில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு அவங்க எல்லோரும் க்ரியேட்டிவிட்டி ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுனால அதில் நான் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு அதில் அக்கௌண்டன்சி மட்டும் இல்லாமல் காஸ்டிங் யூனோ லைக் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருடைய வேலைகள் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு 20கள்லேயே எனக்கு நடிக்கணுன்ற ஆசை ஒன்று. ஆனால் நம்ம ஒரு பெண்ணா ஓகே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஓகே தானே அப்படின்றது அந்த ஆசை வந்துட்டு போச்சு. கொஞ்சம் சீரியஸாக நான் அதுக்காக டான்ஸ் கற்றுக்கிட்டேன், ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். நானாவே ஏதோ சில இதெல்லாம் முயற்சி பண்ணேன். அப்புறம் நடிப்பு வேணாம், ஒரு பெண்ணா நடிக்கணுமா வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய படிப்பு என்னை வந்து வேலைக்குள்ளே இழுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு நான் வந்து இந்த மாதிரி டெலிவிஷன் ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாகவே இன்வால்வ்டாக இருந்தேன் ப்ரொடக்ஷனில். ஸோ அப்போது எனக்குள்ளே அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்குன்றது நம்ம சில சமயம் மறந்துடுவோம் இல்லைங்களா. நம்ம கனவுகளெல்லாம் மறந்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அது மறக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நம்மளுக்குள்ளே அந்த அப்பப்போ அதை எட்டி பார்த்துட்டு போகும் அப்படின்றத நான் கடந்த 5 வருடங்களாக தான் அதை ரியலைஸ் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஓகே, உங்களோட முதல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து பிக் ஸ்க்ரீன் சில்வர் ஸ்க்ரீனுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்சுவலி உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்களா இல்லை நீங்கள் தேடி? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆசை இருந்துச்சு எனக்கு அப்படின்றத வச்சு பார்க்கும்போது நீங்கள் தேடி போன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருந்துச்சா மேம்? இல்லை, நான் தேடி போன ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருந்துச்சு. நான் வந்து என்னோட நண்பர்களோட நாடகங்களை நடிக்க ஆரம்பித்தேன். நான் கதை சொல்லி பேசிக்காக ஸோ அந்த கதை சொல்லலாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது என் நண்பர்களோட நாடகத்திலையும் நடிச்சுட்டு இருந்தபொழுது பா ரஞ்சித் அவர்களுடைய கூகைன்னு அவரோட இடம் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு சின்ன நாடகம் ஒன்று நான் நடித்தேன். அப்போது அவருடைய அறிமுகம் கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறம் தான் சார்பேட்டாவோட ஆடிஷன் எல்லாம் நடந்தது. பட் இந்த நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்ததுல வந்து ஓகே நம்ம டெஃபினட்டாக சினிமாவில் நடிக்கணும்னு நினச்ச பொழுது ஒரு சின்ன சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் கட்டில்னு ஒரு திரைப்படம், ஈவி கணேஷ் பாபு டைரக்ட் பண்ணது. ஸோ அதில் வந்து நான் பண்ணட்டான்னு கேட்டேன். அவரும் உடனே ஓகேன்னு ஒரு சின்ன ஆடிஷன் வச்சார். என்னுடைய நாடகம் ஒன்று அப்போ போயிட்டு இருந்தது பார்த்தாரு, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஸோ அதுதான் என்னுடைய முதல் ஸ்டெப் இன் பிக் ஸ்க்ரீன். எஸ்.